உறவுகளுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசிக் கொண்டிருந்த இந்த சமூகத்தை பெயரானை குறித்து சிந்தித்து அதை நோக்கியே பயணப்பட வைத்துவிட்டது நுண் அரசியல். தேவேந்திர குலத்தான், பல்லன், பண்ணாடி, கடையன், காலாடி, குடும்பன் மற்றும் வாதிரியான் ஆகிய ஏழு அட்டவணை பிரிவில் உள்ள சமூகங்களை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் என்கின்ற பெயருக்கு மாற்றும்படி தமிழக அரசு மத்திய அரசிற்கு பரிந்துரைத்ததாக செய்திகள் வருகின்றன. இதுகுறித்து தமிழக முதல்வருக்கு நம்முடைய சமூக அமைப்புகள், தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதெல்லாம் சரி. இப்போ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஏழு உட்பிரிவையும் நம்ம இப்ப வந்து இனிமே மறந்துடணுமா அப்படிங்கிறதா? இது என்ன புதுக்கதையா இருக்கு, நம்ம குழப்பறீங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. இன்னும் இதுல ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, மல்லன்கிற பேரை விட்டீங்களே, மல்லரனும் தேவேந்திர வேளாளர்கள் சொல்லணும்னு சொல்றாங்க. ஏன்னா இலக்கியத்துல தான் மல்லர், அதனால அந்த பேச்சு வந்து இப்ப இங்க வேணாம். இந்த ஏழு உட்பிரிவு இவர்களே தேவேந்திர வேளாளர்கள் என்று பொதுவாக இருக்கிறோம். ஆனா இப்ப வந்து சில உறவுகளுடைய அந்த கேள்விக்கு ஒரு விடை வந்து நம்ம வந்து இந்த காணொலியில் கொடுக்க போறோம். அவருடைய கேள்வி நியாயம் நம்முடைய விடையும் அதுக்கு பொருத்தமானதாக இருக்குதாங்கிறத நீங்க வந்து பின்னூட்டங்களில் தகவல் சொல்லுங்க. அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு ஒற்றை பெயரில் இந்த ஏழு சாதியை இணைப்பது என்பது ஒரு அடையாளத்தை தரும், அதில் மறுப்பு இருக்கு இல்லை. ஆனால் இது சமூக விடுதலையை, பொருளாதார விடுதலையை, அரசியல் சுதந்திரத்தை தருமானா? அதெல்லாம் தராது. அதுக்கு பட்டியல் வெளியேற்றம் தான் ஒரே தீர்வு. ஆனா இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய உட்பிரிவான பல்லன்கிற சொல் இனிமே காணாம போயிரும், காலாடிங்கிற சொல் இனிமே காணாம போயிரும், வாழ பொழிந்து போயிடும், கடையன்கிற சொல் வந்து இனிமே இல்லாம போயிரும், வாதிரியான்கிற சொல் இல்லாம போயிரும். அப்ப என்ன பண்ணலாம்? வெறுமனே பிரச்சனைகளை பேசி பெயரானைக்கு எதிராக திருப்பி திசை திருப்பி விடுறது நம்முடைய நோக்கம் இல்ல. தேவேந்திர குல வேளாளர்கள் என்கின்ற பிரிவில் இவர் பல்லன் சமூகத்தைச் சேர்ந்தவர். தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பிரிவில் இவர் கடையன் பிரிவை சேர்ந்தவர். தேவேந்திர குல வேளாளர்கள் பிரிவில் இவர் பண்ணாடி பிரிவை சேர்ந்தவர் என்று நமக்கு சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டால் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். நம்ம வந்து பிரச்சனைகளை பற்றி பேசுவது நோக்கம் இல்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை கூறணும் அப்படிங்கறதா நம்முடைய நோக்கம். ஒருவேளை இப்போ இந்த சமயத்துல நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தேவேந்திர குல வேளாளர்கள் தான் சொல்லுவாங்க அப்படின்னு இருந்தா கூட, ஒருவேளை பிற்காலத்தில் வந்து வருங்காலத்தில் வந்து அது நம்ம பட்டியல் வெளியேற்றம் பேசும் பொழுதாவது, அதை நிறைவேற்றும் போதாவது, இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்கின்ற சாதிக்கு கீழே வருகின்ற இந்த ஏழு தனித்தனி சாதிகளையும் அந்த அடையாளத்தை நாம் வந்து அதை மறக்க விடாம, அதுக்கு வழக்கொழிந்து போகாம நம்ம காப்பாற்றணும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.